சிரிக்காத நாட்கள் எல்லாம் வீணான நாட்கள் தான் அப்படின்றத உணர்ந்து தன் மூலம் மற்றவர்கள் சிரிக்க வேண்டும் அப்படின்ற கோட்பாடோடு வாழ்ந்த மனிதர் உலகின் மன்னன் போற்றப்பட்ட பற்றிய ஒரு பதிவு லேர்ன் தி ஃபேக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் திரைப்படத்தின் மூலம் உங்களை சிரிப்பலைகளில் மிதக்க வைக்க எனக்கு ஒரு பூங்கா ஒரு போலீஸ்காரர் மற்றும் ஒரு அழகிய பெண் இருந்தால் போதும் அப்படின்றது தான் சார்லி பாலிசி எப்படிப்பட்டவர்களையும் சிரிக்க வைத்து சார்லி சாப்ளினுடைய நடிப்பு காலம் கடந்து இப்பொழுதும் உலகம் முழுவதும் சார்லி சாப்ளினுக்கும் அவரது படங்களுக்கும் ரசிகர்கள் இருந்து கொண்டு தான் இருக்காங்க அந்த அளவுக்கு சார்லியோட படங்கள்ல சிரிப்புக்கு கேரண்டி உண்டு நம்மள இப்படியெல்லாம் வயிறு வயிறு குலுங்க சிரிக்க வைத்த சார்லியுடைய வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்லி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்போதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி லண்டனில் இருக்க ஏழை குடும்பம் ஒன்றில் பிறந்தார் எப்போதுமே நினைத்து மகிழும்படி அவருடைய குழந்தை பருவம் அவ்வளவு இனிமையானதாக இருந்ததில்லை அவர் பிறந்த சில தினங்களிலேயே இசை கலைஞர்களான அவரது பெற்றோர் சார்லஸ் ஹென்னாவும் ஹாரியட் ஹில்லும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சாங்க வாடகை தர முடியாத காரணத்தால் அவரது தாய் ஹென்னா சகோதரர் சிட்னி சாப்ளின் மூவரும் குடியிருந்த வீடுகளிலிருந்து அடிக்கடி துரத்தவும் பட்டாங்க இதனால பல நாட்கள் பூங்காக்களிலும் தெருக்களிலும் அவர்கள் படுத்துறங்கிய காலங்களும் உண்டு சாப்ளினும் அவரது அம்மாவும் சேர்ந்து சில நாட்கள் நடிக்கவும் செஞ்சாங்க அப்போது சிறு பயனாக சாப்ளின் குறும்புத்தனமான நகைச்சுவை நடிப்பு பார்வையாளர்களை மிகவும் கவர்ந்தது விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்ற மாதிரி பின்னால உலகத்தையே தன் நகைச்சுவை நடிப்பால கட்டி போகிறார் அப்படின்றது சிறு வயதிலேயே அவருக்கு இருந்த ரசிகர்கள் மூலமாக உறுதியாச்சு தொடர் குடும்ப பிரச்சனைகளால மன அழுத்தத்துக்கு ஆளானாக தாய் ஹேரியட் இதனால பேசும் திறனை இழந்த ஹாரியட்டுக்கு மனநில பாதிப்பு ஏற்பட்டது எனவே ஹேண்ட்வெல் அப்படின்ற ஆதரவற்ற சிறுவர்களுக்கான இல்லத்துல சாப்ளின் சேர்க்கப்பட்டாரு அங்க ஒருபோதும் எதிர்பார்க்காத துயரங்கள் மட்டுமே அவர் ஓரளவு வளர்ந்த அப்புறம் அமெரிக்காவுக்கு பயணம் செஞ்சாரு அங்கு மெக்சிகன் நாட்டுடைய நாடக குழுவில் அவர் சேர்ந்தாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அவர் நடித்த நாடோடி கதாபாத்திரமான ட்ரம்ப் மக்களிடம் பெரும் வரவேற்பையும் பெற்றது இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரை ஏறத்தாழ ஆடு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அதே போன்று வேடத்திலேயே நடித்து உலகில் சிரிப்பு கடலில் அழுத்தினாரு சிறிய மீசை கிழிந்த கோட்டு தலைக்கு பொருந்தாத தொப்பி வித்தியாசமான நடை வலிகளை மறைக்கும் மறக்க வைக்கும் புன்னகை அப்படின்னு தனக்கென ஒரு தனி அடையாளத்தை அவர் உருவாக்கி கொண்டாரு நகைச்சுவை நடிகராக மட்டுமின்றி கதாசிரியர் இயக்குனர் இசையமைப்பாளர் அப்படின்னு பன்முக திறமையாளராகவும் திகழ்ந்தாரு சாப்ளின் சாப்ளினுடைய ட்ராம்ப் ஆகிய த கிட்ரஸ்டங்கள் இன்றளவும்ிகாசங்கள்ல புகழ்பெற்று விளங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் பேசும் படங்கள் வெளிவர தொடங்கியது ஆனால் அதிலிருந்து நீண்ட காலம் ஒதுங்கியே இருந்தாரு சாப்ளின் டாக்கி பேசும் சினிமா வந்ததும் நடிப்புகளை செத்துவிட்டது அப்படின்றது சாப்ளினுடைய கருத்து ஆன போதும் காலத்தின் கட்டாயத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சாப்ளின் அவருடைய முதல் பேசும் படமான தி கிரேட் டிக்டேட்டர் ரிலீஸ் செஞ்சாரு உலகத்தையே தன் அடிமையாக்கும் நோக்கத்தோடு சர்வாதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருந்த ஹிட்லருடைய நடவடிக்கைகளை விமர்சித்து அப்படம் உருவாக்கப்பட்டிருந்தது உலகம் ஒரு சர்வாதிகாரியின் கையில் சிக்கினா மக்களுடைய நிலை என்னவாகும் அப்படின்றதே அப்படத்துடைய கருவாக இருந்தது உலகமே அஞ்சு நடுங்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை பற்றி எவ்வித தயக்கமோ பயமோ இல்லாமல் தைரியமாக விமர்சித்திருந்தார் சாப்ளின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சாப்ளினுக்கு சிறப்பு ஆஸ்கர் விருதும் வழங்கப்பட்டது நமது இந்திய அரசாங்கம் அவரது தபால் தலையை வெளியிட்டு ஒரு கலைஞனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையும் செஞ்சது சாப்ளினுடைய நகைச்சுவைக்கு கந்தங்கள் தாண்டியும் வரவேற்பும் அங்கீகாரமும் இருந்தது நாற்பது ஆண்டுகள் அமெரிக்காவில் பிரபல நடிகராக வாழ்ந்த போதும் அவர் அந்நாட்டுடைய குடியுரிமையை பெறவே இல்லையாம் எனவே அவருடைய இறுதி காலத்தில் அவர் இங்கிலாந்திலும் சுவிட்சர்லாந்திலும் தான் கழிச்சாரு வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை அனைவரையும் சிரிக்க வைத்த அந்த மாபெரும் நடிகர் தவிர்க்க இயலாத காரணத்தால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் உலக மக்களை கண்ணீர்ல சிந்த வச்சாரு ஆம் அன்றுதான் சாப்ளின் இந்த உலக விட்டு மறைஞ்சாராம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை லர்ன் தி ஃபேக்ட் சேனல்ல பார்க்கலாம் ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே கனெக்டட் வித் லர்ன் தி ஃபேக்ட்ஸ்